السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الله من الذي أرغله سغودر سغودر إغله مؤمن غليهم أبرغلوديا إيمانهم كاپاتشو ودركاغ الله سبحانه وتعالى பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான் அவற்றை நாம் தெளிவாக முறையாக விளங்கிக் கொண்டால் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படுவதோடு நம்முடைய ஈருடைய வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக அமையும். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் நாம் ஏழு அம்சங்களாக பிரித்து இந்த உரையில் பார்க்கப் போகின்றோம். ஏழு கோட்டைகள் என்பது இந்த உரைக்கு தலைப்பு. இந்த பாதுகாப்பு அம்சங்களை எல்லாம் கோட்டைகளாக உருவகப்படுத்தி முன் சென்ற நம்முடைய உலமா சான்றோர்கள் அந்த ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்து இந்த கோட்டைகளுக்குள் நுழைந்து பாதுகாப்பை பெறுமாறு நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஏழு வகையான கோட்டைகள். இறைவனை நினைவு கூறுவதும் இறைவனை பற்றி சிந்திப்பதும் மிகச்சிறந்த பாதுகாப்பு அம்சங்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. ஒரு மனிதனை சைத்தான் துரத்தி கொண்டே இருக்கிறான். இந்த பாதுகாப்பு அம்சத்திற்குள் அவன் நுழைந்து விட்டால் இறை நினைவு, இறை தியானம், இறைவனை பற்றிய சிந்தனை சைத்தானால் அவனை பின்தொடர முடிவதில்லை. சைத்தான் இந்த கோட்டைகளுக்கு வெளியேயே நின்று விடுகின்றான். ஒரு நாய் உங்களை பார்த்து குறைத்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புகுந்து விட்டீர்கள். அந்த நாயால் உள்ளே நுழைவதில்லை. உங்களை பார்த்து குறைத்தவாறே அது வெளியே நின்று விடுகின்றது. அப்போ உங்களை பின்தொடர முடியாமல், துரத்த முடியாமல், பின்தங்கி குறைத்து கொண்டே, ஊழையிட்டு கொண்டே இருக்கும் இந்த நாயைப் போல் சைத்தான் ஆகிவிடுகின்றான். அவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏழு வகை கோட்டைகளுக்கும் நுழைந்து முழுமையான பாதுகாப்பை பெற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி தர வேண்டும். முதல் கோட்டை, அதாவது கோட்டைக்கு வெளியே வந்தீங்கன்னாக்கா இது ஏழாவது கோட்டை, சரியா? ஏழாவது கோட்டை பவளத்தால் ஆன கோட்டை. பவளம் இருக்கு இல்லையா, பவளம், முத்து பவளம், பவளத்தால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டை அத்தபன் நஃப்ஸ், தாதீபுன் நஃப்ஸை குறிக்கின்றது. மனக்கட்டுப்பாடு, மனதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது. ஈமானுள்ள மக்களாக நாம் திகழ வேண்டும் என்றால் நல்ல முஸ்லீம்களாக, முஸ்லீம் என்றால் இறைவனுக்கே முற்றிலும் அடிமைப்பட்டவன், மூமின் என்றால் இறைவனை முழுமையாக நம்புபவன். நீங்கள் முஸ்லீமாகவும் மூமினாகவும் திகழ வேண்டும் என்றால் உங்கள் நஃப்ஸு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நஃப்ஸுடைய கண்ட்ரோலுக்கு நாம் போகக்கூடாது. உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான விஷயம் நஃப்ஸு தான். நஃப்ஸு தான் ஷைத்தானின் ஏஜெண்டாக நம்மை இயக்குகின்றது. ஷைத்தானின் ஏஜெண்ட், அதனால் வச்சுக்கோங்க, ஷைத்தானின் ஏஜெண்டாக மாறி நம்மை இயக்குகின்ற நஃப்ஸை நாம் கட்டுக்கோப்பில் வைக்க வேண்டும். மனஹன் நஃப்ஸ் அனில் ஹவா என்று அல்லாஹ் சொல்கிறோம். மனோ இச்சைகளாக மாறாமல்
தன்னுடைய நஃப்ஸை யார் காப்பாற்றி கொண்டானோ அவன் சொர்க்கத்திற்கு போவான். இப்போ நம்முடைய நஃப்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம ஒருபோதும் நஃப்ஸுடைய கண்ட்ரோலுக்கு போகக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃப்ஸின் கண்ட்ரோலை விட்டு பாதுகாக்குமாறு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சிருக்கிறாங்க. اللهم لا تكلني الى نفسي طرفة عين ولا تنزع عني صالح ما آتيتني. அற்புதமான துவா. ஒரு நிமிட நேரம் கூட என்னுடைய நஃப்ஸின் கட்டுப்பாட்டில் என்னை ஒப்படைத்து விடாதே. நீ எனக்கு வழங்கி இருக்கின்ற சீரும் சிறப்பு மிக்க அருட்கொடை எதனையும் பிடுங்கி விடாதே. அது அந்த துவாவுடைய பொருள். நஃப்ஸுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் சென்று விட்டால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நேமத்துகள் அருட்கொடைகள் ஒவ்வொன்றாக கலன்றுவிடும். நஃப்ஸை பேச்சு கேட்டீங்கன்னாக்க அல்லாஹ்வுடைய அருட்கொடை நான் விளக்க வேண்டியிருக்கும். மிகச்சிறந்த புத்திசாலி யார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅத அல் மௌத். தன்னுடைய நஃப்ஸோடை யார் கண்ட்ரோலில் வைக்கின்றானோ, செத்த பிறகு வருகின்ற வாழ்க்கைக்காக யார் பாடுபடுகின்றானோ அவன்தான் புத்திசாலி. நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் புத்திசாலி. உங்கள் பேச்சு தான் நஃப்ஸு கேட்கணும். உங்கள் ஈமான் சொல்கிறதால் நஃப்ஸு கேட்கணும். நஃப்ஸின் பேச்சை நீங்கள் கேட்கவே கூடாது. இதுதான் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான முதல் கோட்டை, அதாவது கடைசி கோட்டை. இல்லை ஃபஸ்ட் நுழையிற உள்ளுக்குள்ளே நுழைறவனை பொறுத்த வரைக்கும் இது முதல் கோட்டை, உள்ளிருந்து பார்க்குறவனுக்கு இது ஏழாவது கோட்டை. நஃப்ஸின் ஷைத்தானின் ஏஜென்ட்டாக செயல்படுகின்ற நஃப்ஸிலிருந்து பாதுகாப்பு பெறுவது. இல்லாட்டி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு நம்முடைய நிலைமை பாருங்க, நாம் பெரும்பாலும் நஃப்ஸின் பேச்சைத்தான் கேட்கின்றோம். ஒரு காரியம் நீங்கள் பண்ணுறீங்க, எதுக்காக அது பண்றீங்க, யாருக்காக பண்றீங்க? நஃப்ஸுக்காக பண்றீங்க, நஃப்ஸின் பேச்சை கேட்டு பண்றீங்க என்றால் அது நல்ல செயலாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை பெற்று கொடுக்காது. உங்க நஃப்ஸுக்கு பிடிச்சிருக்காதனால நீங்க பண்றீங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இருக்கின்றது என்பதற்காக அல்ல. ஒவ்வொரு செயலையும் நன்மையா தீமையா என்று முடிவுகளை தீர்மானிப்பது இந்த நஃப்ஸ் தான். நம்ம நீங்கள் எப்போ வச்சு பாருங்கள், நம்ம தொழுகு போகிறோம், நஃப்ஸுடைய பேச்சை கேட்டு தொழுகு போகிறோம். ஒரு மணிக்கு ஜமாத் லோகர் தொழுகைக்கு, இப்போ யாருமே பாங்கு கொடுத்த உடனே பள்ளிக்கு போய் ரெண்டரைக்காத் அமைதியாக சுண்ண தொழுதுட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு தோண மாட்டேங்குது. நஃப்ஸ் பிரேக் பண்ணுது, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, இப்போ எதுக்கு போகிறேன், சரியா 12:56 கிளம்புனா போதும், மேலே போடுறது 2 நிமிஷம், ஒது போடுறது 2 நிமிஷம் சரியாக இருக்கும். நம்ம நஃப்ஸ் பேச தான் கேட்குறோம், நஃப்ஸ் பேச தான் கேட்குறோம். அந்த 10 நிமிஷம் என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ணுறதில்ல, சும்மா பேசிகிட்டு இருக்கிறோம். தொழுதை முடித்து சலாவ் கொடுத்தோடனே வெளியே ஓடி வந்துடுறோம், பள்ளி வாசலுக்கு வெளியில் போதும் தொழுதாச்சு. நஃப்ஸு உள்ள அமைதியாக உட்கார்ந்து இறைவனை திக்ரு செய்வதற்கோ நஃபீல் தொழுவதற்கோ அனுமதி கொடுப்பது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒருவன் தொழுது முடித்துவிட்டு அதே இடத்தில் மற்ற உலக விஷயங்களின் பக்கம் கவனத்தை திருப்பாமல் அமர்ந்திருந்தால், சும்மா உட்கார்ந்துருந்தீங்கனாக்கா உங்களுக்கு தொழுது நன்மை கிடைக்கும். உங்கள் நஃப்ஸ் அலோ பண்ணுதா, இல்லை, அனுமதிக்குதா, இல்லை, உங்களை வெளியே கொண்டு வந்துடுது. வெளியே என்ன பண்ணுறீங்க, செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸில் பேசிட்டீங்க, வெளியே பேசிட்டீங்க. இப்போ நாங்கள் தொழு போவது கூட நஃப்ஸின் பேச்சை கேட்டு தான் போகிறோம், தொழுகாமல் வெளியே வருவதை கூட நஃப்ஸின் பேச்சை கேட்டு தான் செய்கிறோம். மகா மோசமான பொருள் உலகத்திலேயே நஃப்ஸு தான். நஃப்ஸின் பேச்சை கேட்டு 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 என்ன ஆகும், நாம் நஃப்ஸின் அடிமைகளாக மாறிடுறோம். நஃப்ஸின் அடிமைகளாக மாறிவிட்டால் நம்முடைய தெய்வமாக, நம்முடைய கடவுளாக அல்லாஹ் இல்லாமல் நஃப்ஸ் ஆகிவிடுகின்றது. உலகத்திலேயே மிக மோசமான பிராணி யார் என்றால் நஃப்ஸை வழிபடுகின்றவன் தான் என்று குர்ஆன் சொல்கின்றது. உலகத்திலேயே கேடு கெட்ட மிக மிக மோசமான உயிரினம் நஃப்ஸை கடவுளாக தேர்ந்தெடுத்து கொண்டவன். அல்லாஹ்வை வணங்குவதாக, அல்லாஹ்வை வழிபடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம்
நம்மில் பலர் நஃப்ஸின் பூஜாரிகளாக இருக்கின்றார்கள். நஃப்ஸைத்தான் வழிபடுகின்றார்கள். நஃப்ஸு சொல்றதுக்காக நன்மையான காரியம் செய்கிறோம், நஃப்ஸுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஷரியா ஆமோதிக்கின்ற வலியுறுத்துகின்ற காரியத்தையும் நாம் செய்யாமல் விட்டு விடுகின்றோம். இப்போ நஃப்ஸ் என்பது ஷைத்தானின் ஏஜென்ட்டாக திகழ்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக மனோ இச்சையாக அது உருமாறிக்கொண்டே இருக்கும். மனோ இச்சையாக உருமாறிவிட்டால் நம்மை முழுமையாக அடிமைப்படுத்திவிடும். நாம் நஃப்ஸை வழிபடும் மக்களாக மாறிவிடுவோம். அப்போ இந்த நஃப்ஸிலிருந்து பாதுகாப்பு பெறுவதுதான் முதல் கோட்டை. சரியா, பவளக்கோட்டை இதுதான், அலங்காரம் மிக்க ஒரு கோட்டை. நஃப்ஸ் உங்களுடைய கண்ட்ரோலில் வந்துவிட்டால் உங்களை நெருங்கவும் ஷைத்தானால் முடியாது. உங்களை நெருங்கக்கூட ஷைத்தானால் முடியாது, அவன் வெளியிலேயே நின்று விடுகின்றான். இனி இவன் நமது கண்ட்ரோலில் வரமாட்டான் என்று அவன் முடிவு செய்து விடுகின்றான். இப்போ நஃப்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்று சரியாக கற்றுக் கொடுக்குது. பாருங்க, இது அல்லாஹுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் கைவிரலை பிடித்து ஒவ்வொரு இடத்திற்கும் அழைத்து செல்கின்றான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், செய்தால் என்ன கிடைக்கும், செய்யாவிட்டால் என்ன நடக்கும், எல்லாவற்றையும் அல்ல கற்றுத்தருகின்றான். நஃப்ஸுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது, நஃப்ஸை எப்படி நம்முடைய வழிக்கு கொண்டு வருவது என்பதை பற்றி ஷரியா மிக அற்புதமான பயிற்சிகளை கொடுக்கின்றது. ஷரியா அதை தனியாக பார்ப்போம். இது ஏழாவது கோட்டை. இந்த கோட்டை தாண்டிட்டீங்க, நஃப்ஸு வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் வந்துடுச்சு, அடுத்த கோட்டைக்கு போகிறீங்க, ஆறாவது கோட்டை. ஆறாவது கோட்டை என்பது மரகத கோட்டை, மரகதத்தால் ஆன கோட்டை. நவரத்தின கற்களுள் மரகதமும் ஒன்று. அந்த மரகதத்தை பவளத்துக்கு அடுத்தபடியாக அதே போன்ற அலங்காரம் கொண்ட ஒரு கோட்டை. கோட்டை பாருங்கள், கீழே கொத்தளம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே போகப்போ அலங்காரமாக வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக அணிகலங்கள் சுட்டப்பட்டு ரொம்ப கவர்ச்சிகரமாக. இந்த மாதிரி இது மேலே அலங்காரமான ஒரு கோட்டை, மரகத கோட்டை. அஸ்-ஸித்க் வல் இஹ்லாஸ், வாய்மை உண்மை, இஹ்லாஸ் கலப்பற்ற எண்ணம். நாம் ஈமானில் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் சாதிகீன்களாக இருக்க வேண்டும், உண்மை பேசுகின்ற மக்களாக. உண்மை என்பது பேச்சுவார்த்தையில் கிடையாது, நடத்தையில், சிந்தனையில், செயல்பாடுகளில், எண்ணங்களில், எல்லாத்திலையும் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, எவன் பொய் பேசுவதை விடவில்லையோ, பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விடவில்லையோ, அவன் பட்டினி கிடப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நோன்பு என்பது நஃப்ஸை அடக்குவதற்கான மிக முக்கியமான பயிற்சி. இப்போ நம்ம நஃப்ஸை அடக்கிட்டு வரோம், நஃப்ஸை அடக்கிட்டு தான் உள்ளே வர்றோம். இப்போ மறுபடியும் நஃப்ஸுடைய கண்ட்ரோலுக்கு போகக்கூடாதுனாக்கா உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். என்ன உண்மை? பேசுவதில் உண்மை. பேச்சு என்பது சிந்தனையின் வெளிப்பாடு. சரியா, இப்போ சிந்திப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? அல்லாஹ்வை உங்கள் ரப்பாக ஏற்றிருக்கீங்களா? அதில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன் வேறு யாருக்காவது கீழ்ப்படிந்தால், வேறு யாருக்காவது கட்டுப்படுத்தால், அந்த நம்பிக்கையில் அவன் பொய்யை கடந்து விட்டான் என்று பொருள். பொய்யால் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றான் என்று பொருள். நீங்க தொழுவு போறீங்க, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறீங்க, அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் அப்படின்ட்டு சப்தமா சொல்லிட்டு தக்பீர் கட்டுறீங்க. அல்லாஹுக்கு முன்னாடி நின்றுக்கிறீங்க, அல்லாஹுக்காக வந்து நின்றுக்கீங்க, அல்லாஹு அக்பர் அப்படின்னு வாயால சொல்லிட்டு தக்பீர் கட்டுறீங்க. தொழுவு நின்றதுக்கு பிறகு அல்லாஹை விட்டு விட்டு வேற எதையும் யோசிக்கிறீங்க, வேற எதையோ கவலை, வேற ஏதோ உங்களுக்கு பிரச்சனை, வேற ஏதோ சிக்கல், இதெல்லாம் தொழுகையில் நின்றுக்கிட்டு யோசிக்கிறீங்க. அல்லாஹுக்கு முன்னால் நின்று கொண்டு அல்லாஹ் இருக்கின்றான், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதையே மறந்துவிட்டு
நீங்கள் யாரையோ ஒருத்தர் நினைச்சு கூட்டிருக்கீங்க, ஏதோ ஏதோ பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டுருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை விட அந்த பிரச்சனையை, அந்த சிக்கலை, அந்த நபரை நீங்கள் பெரிய ஆளாக கருதுகிறீர்கள். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அல்லாஹு அக்பர், அது பொய். அல்லாஹு அக்பர்னு சொல்லி நீங்கள் நம்பவே இல்லை, நினைக்கவே இல்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. இப்போ நீங்கள் பொய் பேசுகிறீங்க, உங்கள் நடவடிக்கை பொய், உங்கள் தொழுகை பொய், அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கிறதாக நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறது பொய், தொழுவதாக நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது பொய். இந்த பொய் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நான் முஸ்லீம் என்றால் நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும். எங்கேயும் ஒரு இடத்தில் தவறினால் நீங்கள் பொய் பேசுறீங்க. எனவேதான் ஷரியா ஈமானையும் பொய்யையும் ஒரு சேர விடாமல் பாதுகாக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு மூமின் என்ன தப்பு வேண்டுமானாலும் செய்வான். திருடலாம், கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், ஏதாவது தப்பு கற்பழிக்கலாம், அல்லது ஏதாவது பலகீனத்தால் ஒரே ஒரு தப்பு மட்டும் அவன் செய்யவே மாட்டான். பொய் பேசுவது, பொய் பேசுவதை அவன் செய்யவே மாட்டான். என்ன காரணம்? பொய் என்பது நேரடியாக ஈமானோடு போய் மோதுகின்றது. இப்போ நீங்கள் பொய் பேசுகிறீங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கடன்காரன், அவர் நீங்கள் பணம் கொடுக்கணும். பொய் என்பது எப்படி நம்பிக்கையோடு மோதுன்னு பாருங்கள். அவர் உங்கள்கிட்ட வர்றார், பை பணம் தரீங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு பணம் உங்கள்கிட்ட இல்லை, உண்மையை சொல்கிறதுக்கு உங்களால் முடியல, சரியா? ஒரு பொய் சொல்கிறீங்க, ரெண்டு நாளை நாளை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. நாளை மறுநாள் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தந்து விடுகிறேன் அப்படின்ட்டு ஒரு பொய். நீ தரப்போகிறது இல்லை, சரியா? ஒரு பொய் சொல்கிறீங்க. இந்த பொய் என்ன பண்ணு பாருங்கள், அவருடைய மனசில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்றது. உங்களை அவர் நம்புகின்றார், உங்களிடமிருந்து பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார். இந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பல பேர்கிட்ட வாக்குறுதி கொடுக்குமாறு அவரை தூண்டுது, சரியா? நாளை மறுநாள் கொடுத்துருவேன், நாளை மறுநாள் கொடுத்துருவேன்ட்டு, சரியா? நாளை மறுநாள் இந்த காரியத்தை செய்திடுவேன் அவர் திட்டமிடுறார். நாளை மறுநாள் நீங்கள் தரப்போகிறது இல்லை, போய் பேசிட்டீங்க. அவர் வந்து நீங்கள் இல்லை, உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் அன்னைக்கு வேறு ஏதோ காரணம் சொல்லிடுறீங்க. ஒரு பொய் பல நம்பிக்கை துரோகங்களை ஏற்படுத்துது, பல எதிர்பார்ப்புகளை பொய்ப்பிக்குது, பல பேரிடத்தில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மனிதரை பொய்யராக மாற்றுது, சரியா? பொய் பார்த்தீங்களா, நம்பிக்கையோடு மோதுகின்றது. இப்போ நீங்கள் பொய் பேசணும் என்பது ஷைத்தானுடைய பெருவிருப்பம், எப்படியாவது நீங்கள் பொய் பேசணும், உங்களை பொய் பேச வைக்கணும், ஷைத்தான் முயற்சி பண்ணுறோம், சரியா? இப்போது நாம் நம்முடைய ஈமானை காப்பாற்ற விரும்பினால் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் பொய் பேசக்கூடாது, பொய்யான நடவடிக்கைகளில் இறங்கக்கூடாது, நம்முடைய நம்பிக்கைக்கு பொருத்தமில்லாத காரியங்களைத்தான் சரியா பொய்யான நடவடிக்கைகள்னு சொல்லுது. இப்போ எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த விஷயத்திலும் பொய்யான நடவடிக்கைகளில் இறங்கக்கூடாது. பொய் என்பது நம்முடைய சிந்தனையை விட்டு அகன்று விட்டால், நம்முடைய மனதில் இருந்து கலன்று விட்டால், உடனடியாக இயற்கையாக அங்கே இஹ்லாஸ் குடியேறிவிடும். இந்த தண்ணி சுத்தமான தண்ணி, நீங்கள் இது எந்த டிராப்பையும் வெளியிலிருந்து எதுவும் சேர்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சுத்தமாக்கி சுத்தமாகிடும். நீங்கள் சுத்தமாக வைக்கிறது எந்த இதுவும் பண்ண வேண்டியதில்லை, வெளியிலிருந்து எதுவும் கலக்காமல் பார்த்து கொண்டால் போதும், சரியா? பொய் என்பது சிந்தனையிலும் உள்ளத்திலும் செயல்பாடுகளிலும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொண்டால், உங்கள் உள்ளத்திலும் சிந்தனையிலும் அகத்திலும் ஆன்மாவிலும் இஹ்லாஸ் தானாக குடியேறிவிடும். நீங்கள் பேசுவது அல்லாவுக்காக பேசுகிறீங்க, நீங்கள் செயல்படுவது அல்லாவுக்காக செயல்படுவீங்க, எல்லாமே அல்லாவுக்காக, அல்லாவுக்காக கொடுப்பீங்க, அல்லாவுக்காக பேசுவீங்க, அல்லாவுக்காக தான் எல்லா காரியம் பண்ணுவீங்க. மையோ மீன் பில்லாஹி வல்யோ மிலாஹரி ஃபல் யகுல் ஹைரன் அவ்வளோ அஸ்மத், அல்லாவையும் அல்லாவினுடைய மறுமையினாலையும் நம்புபவன் பேசினால் உண்மையே பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பினால் தனது விருந்தாளி உபசரிக்கட்டும், சரியா? அல்லாவுக்காக கொடுக்கட்டும், அல்லாவுக்காக தடுத்து கொள்ளட்டும்,
அல்லாஹ்வுக்காக ஒன்றை நேசிக்கட்டும், அல்லாஹ்வுக்காக ஒன்றை வெறுக்கட்டும். இப்போ எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஆகிடும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது வாக்குறுதி கொடுக்குறீங்க, உங்களுடைய உலக நடவடிக்கைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கென்றே ஆகிவிடும். காரணம், நீங்கள் ஏற்றுக்கொண்டின்ற நம்பிக்கைக்கு புறம்பாக எந்த வகையான பொய்யான நடவடிக்கைகளிலும் இறங்குவதே இல்லை என்பதை நீங்கள் தீர்மானிட்டீங்க. அதில் நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்க. உண்மையாளராக நீங்கள் மாற மாற தானாக நீங்கள் முஹ்லிஸாக மாறிட்டே இருப்பீங்க. இது மிக அற்புதமான பாதுகாப்பு. அஸ்-சித்க், வாய்மை, உண்மை, அல் இஹ்லாஸ், கலப்பற்ற எண்ணம், எண்ண தூய்மை, இது அற்புதமான ரெண்டாவது அடுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த அனைத்து விஷயங்களையும் முறையாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பை பெற்று கொள்ளக்கூடிய மக்களாக என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கி அல்லட்டும். வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இந்தி வலையல் முஇந்துல்லாஹ்.